இலங்கைக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க உள்ளதாக ஜெர்மன் அதிரடி அறிவிப்பு. இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஃபெலிக்ஸ் நியூமன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு வாழ்த்து தெரிவித்த ஜெர்மன் தூதுவர் ஃபெலிக்ஸ் நியூமன் ஜெர்மன் அதிகாரி ஓலாஃப் ஸ்கோல்ஸின் வாழ்த்துச் செய்தியையும் ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்தார். இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி நிரந்தர பங்காளியாக ஜெர்மன் உறுதி பூண்டுள்ளதாக இந்த சந்திப்பில் தூதுவர் குறிப்பிட்டார். சந்திப்பில் ஜெர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் அந்த ஒத்துழைப்பை மேலும் பேணுவதற்கு ஜெர்மன் கொண்டுள்ள அக்கறையை தூதுவர் நியூமன் வலியுறுத்தினார். மனிதவள அபிவிருத்தியில் ஜெர்மனியின் 70 வருட அனுபவத்தை வலியுறுத்திய தூதுவர் இலங்கையில் மனிதவள அபிவிருத்தியை வலுப்படுத்த தனது ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் இலங்கையின் தொழில்நுட்ப கல்வித்துறையில் முக்கிய பங்காற்றுகிற கட்டுப்பெத்த மற்றும் கிளிநொச்சி ஆகிய இரண்டு ஜெர்மன் தொழில்நுட்ப கல்லூரிகளின் செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு ஜெர்மன் உதவி வழங்கப்படும் என்றும் தூதுவர் குறிப்பிட்டார். இலங்கையின் அரச சேவையின் வினைத்திறனை அதிகரிக்க ஜெர்மனி ஆதரவு வழங்க இருப்பதாகவும் இதன்போது தூதுவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் ஏற்றுமதி திறனுக்கு அமைவாக இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த ஆர்வம் காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அவர் கூறினார். மேலும் தூதுவர் நியூமன் இலங்கைக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் குறித்து மேலும் கவனம் செலுத்தியதுடன் அந்த வாய்ப்புகளை கண்டறிந்து ஜெர்மன் தொழில் சந்தையில் நுழைய முயற்சிக்குமாறும் இலங்கைக்கு அழைப்பு விடுத்தார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் செழுமைக்கு ஜெர்மனியின் தொடர்ச்சியான ஆதரவை வலியுறுத்திய தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தினார்.